வாரணாசியில் நடைபெறும் காசி தமிழ் சங்கம் விழாவில் பங்கேற்பதற்காக வந்தடைந்த கைவினைஞர்களின் இரண்டாவது குழுவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்துக்கும் காசிக்கும் உள்ள பழங்கால தொடர்பை கொண்டாடவும் அந்த பெருமைகளை மீட்டெடுத்து தொடரவும் காசி தமிழ் சங்கமம் என்னும் ஒரு மாத கால நிகழ்ச்சி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியை 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி முறைப்படி தொடங்கி வைத்தார். சென்னை ஐஐடி நிறுவனமும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் இந்த விழாவில் பல்வேறு திறன் கொண்ட தமிழகத்தின் 12 குழுக்கள் பங்கேற்று வருகின்றன. காசி தமிழ் சங்கமத்திற்காக வாரணாசிக்கு வந்தடைந்த கைவினைஞர்களின் இரண்டாவது குழுவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காசி தமிழ் சங்கமத்தில் நேற்று பல்வேறு இசை நாட்டிய கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ள தமிழக மாணவர்கள் குழு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். முன்னதாக பிரயாக்ராஜ் நகருக்கு சென்றடைந்த தமிழக மாணவர்கள் குழுவினருக்கு அந்நகர மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய தமிழக மாணவர்கள் குழு பின்னர் நதிக்கரையில் அமைந்துள்ள அனுமன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டனர். இதன் பிறகு ஸ்ரீ ஆதிசங்கரர் விமான மண்டபத்திற்கும் தமிழக மாணவர்கள் குழுவினர் சென்று பார்வையிட்டனர். இது தவிர சந்திரசேகர் ஆசாத் பூங்கா, பிரயாக்ராஜ் அருங்காட்சியகம், ஸ்ரீசுவாமி நாராயணன் ஆலயம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தமிழக மாணவர்கள் குழு சென்றது.